நேர்களே, இனி வருவது வளாகத்தின் வாசலில். இன்றைய வளாகத்தின் வாசலில் நிகழ்ச்சியில் படந்தாலுமூடு கிரேஸ் கல்வியியல் கல்லூரி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நேர்ல நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நமது நிலைய முதல்நிலை அறிவிப்பாளர் முனைவர் எம் தங்கவேல் கல்லூரி வளாகத்தில் தயாராக இருக்கிறார். நேர்களே, இப்போது உங்களை கல்லூரி வளாகத்திற்கு அழைத்துச் செல்கிறோம். வணக்கம். வணக்கம் முனைவர். வணக்கம் சார். குமரி பண்பலை 101 நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். குமரி பண்பலை 101 வாரந்தோறும் வழங்கி வரும் இது நேரலை நிகழ்ச்சி. கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்று பேசுகின்ற வளாகத்தின் வாசலில். உலகில் ஒருவரை போல் 7 பேர் இருக்கலாம், ஆனால் 7 பேருக்கும் ஒரே குரல் இருக்கவே இருக்காது. விதவிதமான குரல்களில் தனி ஒருவராக உங்கள் செவியினுக்கு பேச வருகிறார் பல குரல் மன்னன் என பெயர் எடுத்த எங்கள் கல்லூரியின் மாணவாசிரியர். நம்ம கல்லூரியில நிறைய பாடகர்கள் இருக்கீங்க. பட்டிமன்றத்துல நல்லா பாடினீங்க. நடிகர்களா இருக்கிறீங்க. ரொம்ப அருமையா நாடகத்தில் நடிச்சீங்க. அடுத்து ஒரு பாடகர் வர்றாரு. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு வினோத். வினோத், இப்ப பல குரல் மன்னனா மாறியாச்சா? ஆமா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல்ல ஒரு 4-5 குரல் பண்றேன். முதலாக மிஸ்டர் கமலஹாசன் சாரோட வாய்ஸ் பண்றேன். அவர் படிச்ச அவரு நடிச்ச தசாவதாரங்க படத்துலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு குரல். என்னையா நாட்டுக்கோழி முட்டைய நல்லா பாம்பு பாக்குற மாதிரி பாக்குறேன். நெக்லஸ் ஆய் கடை வாங்கிட்டு வந்திருக்கும் ஆண்டி கிளைன். 100 ரூபா மொய் வைக்கலாமா 80 ரூபா மொய் வைக்கலாமா கன்ஃபியூஷன் இருக்கும் அங்கிள்களே. மட்டும் பீட்டாட வந்தவங்களே, செருப்பு திருட வந்தவங்களே, என்னையா பேசிட்டு இருக்கு நேரம் பார்த்து திருதிக்குன்னா இருக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம ஸ்டார்டிங்ல வில்லன் ரோல் பேஷன் பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் சாரோட வாய்ஸ் பண்ணோம். அவர் கில்லியில பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஹார்ட் ஃப்ளோ, ஐ லவ் யூ. மதுரை இரண்டானே ஏஞ்சல வெள்ளை போற. ஆனா ஊர்ல அம்பிட்டு பொம்பளைங்க சொல்லுவாங்க முத்து பாண்டி மாதிரி ஆம்பளை வேணும் உனக்கு மட்டும் என்ன. கோட்டு வாசல இருந்து கோவில் வாசல் வரைக்கும் கூட பண்ணிருக்கேன். ஒருத்தன் கூட தாச்சி உள்ள மாட்டான். முத்து பாண்டியை கூட்டி கொண்டு போடணும் பயம். தப்பு 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 தப்பு. நீ என்ன ஒரு தங்கத்தை எடுத்துட்டு போ, திருப்பி சம்பாதிச்சிருவேன். 1 லட்சம் பணத்தை எடுத்துட்டு திருப்பி சம்பாதிச்சுடுவான். தெருவில் ஒருத்தன் என் செல்லத்தை தெரியாம இடிச்சதுக்கு அவன் ரெண்டு காலை உடத்து பிச்சு அடக்க வச்சவன. நானு கமலை பாத்திருக்கேன், ரஜினியை பாத்திருக்கேன், ஒன்ன மாதிரி நடிகை இப்ப தாண்டா பாக்குறேன். அடுத்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் குயிலோட வாய்ஸ். அதை நான் பண்றேன். நான் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். அடுத்த நம்ம சூப்பர் ஸ்டார் சாரோட வாய்ஸ். அவரு நியூவா பண்ண ஒரு படம் கபாலியில டைலாகு. தமிழ் பொண்ணுங்களே மருந்து பிச்சுக்கிட்டு நீசை முறுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குறிஞ்சு சொல்லுங்க ஜிம்மா அப்படின்னு வந்து இருப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா. கபாலிடா, நெருப்புடா, நெருங்கிடா, வாய்ப்புடா, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வினோத், முடிச்சிட்டீங்களா? இனி ஒரே ஒரு குரல் இருக்கு, அது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அது பின்ன குணா படத்துல நம்ம இளையராஜா சார் கம்போஸ் பண்ண சாங். கமல் கமல் சார் ஜானகி அம்மா பண்ணது. ஓகே. கண்மணே அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம். கடிதம் வச்சுக்கலாமா? படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டை படிச்சிட்டியா? அப்புறம் நானும் முதல்ல கண்மணி போட்டல அங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே. உன்ன நினைச்சு பார்க்கும் போது கவிதை அருவியா கொட்டுது. அதை எழுத நினைக்கும் போதுதான் பார்த்தேன் கவிதை கொட்டுது. அதான் அது எழுத நினைக்கிற வார்த்தை முட்டுது. அதேதான் கவிதை கவிதை பிரமாதம் பிரமாதம். தேங்க்யூ. ரொம்ப அருமையா மிமிக்ரி பல குரல் அப்படின்னா ரொம்ப அருமையாக பண்ணார். கேட்கறதுக்கு நல்லா இனிமையாக இருந்தது. நேர்களுக்கும் ஒரு பல் சுவையில இது ஒரு சுவையாக இருந்திருக்கும். அப்படி ஒரு பல குரல் மன்னனை இப்போது நாம் சந்தித்தோம். கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்று அருமையான நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்க நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். குமரி பண்பலை நேர்களுக்கு நினைவுபட்டிருந்தோம். இது வளாகத்தின் வாசலில் நேரலை நிகழ்ச்சி.